இறக்க இறக்க சுரப்பது மலர்கேணி, கரைக்க கரைக்க சுரப்பது ஆவின்பால். அது போல இருக்கக்கூடிய நாடு இருக்கிறதே கனகமாபுரி கழகம் என்ற புண்மயமா இருக்க வேண்டும் அப்படியே நினைக்கும்படியான இந்த கழகமாபுரி வட்டிலே ஆண்டு வரும்படியான என் தந்தை யார் தெரியல. அப்பா என்ன சொல்றீங்க? அம்மா என்ன சொல்றீங்க?
தாய் சிறந்த கோயிலும் இல்லை, தந்தை சொல்ல மிக்க மந்திரம் இல்லை. தந்தை என்ன சொல்றாங்களோ, தாய் என்ன சொல்றாங்களோ, அதன் பிரகாரம் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டுமா? அப்படி தெரிந்து கொள்ள என்றால் பிள்ளையே அல்ல. அடிக்கடி எதற்காக சபையில் வந்துட்டா என்னென்னு எப்படி போகணும் இருக்க வேண்டுமா? இப்ப மக்கள் டிவியில இந்த கழுமரத்தை பார்த்துட்டு பலபுரத்தில் எடுத்த கழுமரம் எங்க பார்த்தாலும் இந்தியா முழுவதும் இருக்குது. எந்தெந்த மொழியில கொடுக்கணுமோ, ஏன்னா பாரதம் பார்த்துருக்கோம், ராமாயணம் பார்த்துருக்கோம், இந்த கழுமரம் பார்த்தது கிடையாதுன்னு மக்கள் டிவி வரைக்கும் வந்து எடுத்தது. எடுத்து என்னென்ன ஊர் அது தலைவர் எந்தெந்த மொழியில என்னென்ன மொழி இருக்கா எல்லா மொழியில போட்டாங்க. அந்த நாடகத்தை பார்த்துட்டு என்னென்ன ஊர், தருமபுரி மாவட்டம் மாவட்டமா போறோம், மாவட்டம் மாவட்டமா தருமபுரி அது நடத்துதான் கழுமரம். பேசாத அந்த சத்தியமங்கலம் காடு 15 கிலோமீட்டர் நாங்க வந்து வீரப்பா அங்க இருந்தது கூத்துமேடிக்கு, அதுக்கும் 15 கிலோமீட்டர் அங்க போய் நடத்தியாச்சு. தலவாசல் கேட்டாங்க தேதி இல்லை, மருத்துவர் கேட்டாங்க தேதி இல்லை. அதே செங்கல்பட்டு கழுமரம் மரத்தான் கழுமரம், அது நிறைய இருக்குது. Yeah.
பேசும் தெய்வீகமா இருக்கக்கூடிய அனைவருடைய பயத்துக்கும் காலஞ்சந்தை எமது தந்தை நாடக ஆசாரிய பயத்துக்கும் மட்டுள்ள ஆசான்களுக்கும் உமக்கும் அடியல் சிவன் கோட்டானுகோடி வணக்கத்தை தெரிந்து கொண்டு மேல்படி மச்சலாடி சமத்துவம் உறுதியில் இருக்கக்கூடிய ஆறு நண்பராக இருக்கக்கூடிய ரஜினி அவர்களால் இது அடியாளுக்காக கொண்டாடப்படுது ரூபாய் 200 ரூபாய் வணக்கம் மலை வணக்கம் வேக்களத்தை சேர்ந்து அன்பரும் நண்பரும் தம்பியாக இருக்கக்கூடிய ஆறுமுகம் அவர்களால் இது அடியாளுக்காக கொண்டாடப்படுது ரூபாய் 50 ரூபாய் வணக்கம் மலை வணக்கம் நாடக ஆசிரியர் கோதமல்லி சுப்பிரமணிக்காக ரூபாய் 20 அதே நாடக ஆசிரியர் சிங்கடேஸ்வர ராமுக்காக ரூபாய் 20 கொடுத்திருக்கிறார் பெய நத்தம் ஆறுமுகம் ஆறுமுகம் எமகாக ரூபாய் 20 ஆறுமுகம் தமிழ் சர்வன் ¡Gracias!
தெரியல மக்களுக்கு ஒரு நற்செய்தி என்னவென்றால் கொரோனா ஊசி போட்டு போட்டுக்கலாம்.
நாட்டு மக்களுக்கு ஒரு நற்செய்தி. கனகாமுரி ஆளுமையான கனகமாராஜனும் கனகவழியும் பிள்ளையார் கமுடியான எருமகனுக்கு இந்த நாட்டை முடி கொடுப்பதற்கு உங்கள் சம்மதத்தை கேட்டுக்கொள்கிறார்கள். அப்படி சம்மதம் என்றால் எல்லாம் கைதே. செல்வம் செட்டியார் அவர்களால் எமக்காக கொடி கொடுவாய் 50 எங்கள் கமல் சார்பாக ஐயன் சார்பாக அன்பரகம். நீங்க ஆண்டு அனுபவிச்சீங்க, உங்க கையால பிள்ளைக்கு ஆரத்தி நெல்ல கண்ணி பார்த்தாலும் கொக்கு கண்ணி குருவி கண்ணி கோழி கண்ணி காக்கா கண்ணி எங்க போல முண்டை கண்ணி பார்த்தாலும் தம்பி அந்த கண்ணி பார்த்தாலும் இந்த கண்ணி பார்த்தாலும் கவனிக்க வேண்டும். அப்படி என்று
சட்டம் சதுரூபாய்கள் அறிந்து நாட்டெல்லாம் பாதுகாத்து வருகிறோம். இதில் குறைபாடு என்பது இல்லை. நாட்டு மக்கள் குறைபாடு இல்லாமல் அறிந்து கொண்டு இருந்தாலும் எல்லாம் இருந்தும் ஒரு பிள்ளை இல்லை.
காட்டை ஆள்வதற்கு பாலைக்கு கீழ்கண்டு உரைப்பார். அது இல்லாது எல்லாம் தண்ணி உரைப்பதற்காக ஒரு ஆண்கண் ஜாதி பண்ணாவையோ எந்த பிள்ளையோ இறந்தாலே தான் எப்படி உழைப்பார்கள்? இதுக்கு ஏதுவான வழி செய்வது என்ன செய்தால் நன்மையும் கிடைக்கும்? அப்படி என்று ஒண்ணும் புரியவில்லை. ஒரு ஆளை கூட்டு ஒரு வார்த்தை என்ன செய்யலாம்? இது ஏது உழைக்கலாம்? என்ன செய்தால் நமக்கு நடக்கும் அப்படி என்றது அம்மா வளர்த்து அவங்க குறை என்னன்னு கேட்க வேண்டும். அவங்க குறை என்ன? இருவரும் இப்படியே தான் இருக்குமா? ஆனால் நாங்கள் இப்ப இருப்பது நான் அவருக்கு பிள்ளையாகவும் எனக்கு பிள்ளையாகவும் அழைக்க வேண்டும். மேகலாவதி அழைச்ச மேகலாவதி வருவது